மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே திரு மாண்புமிகு உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் விநாயகர் சதுர்த்தி ஒட்டி அதற்கு அனுமதி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எடுத்து வைத்திருக்கிறார். நான் ஒரு விளக்கத்தை அவருக்கு மட்டுமல்ல, இந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிவிக்க விரும்புவது, கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த அதிக அளவில் மக்கள் கூடுவதை தவிர்க்க தேவையான கட்டுப்பாடுகளை 30/9/2021 வரை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகம் மாநில அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. நீதிமன்றமும் அதைத்தான் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறது. கேரள மாநிலத்தில் ஓணம் மற்றும் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு அதிக அளவிற்கு மக்கள் கூடுகிற அளவுக்கு அனுமதி அளித்த காரணத்தால் தான் அங்கு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டோருடைய எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் இன்று வரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை முழுமையாக தடுக்கப்படலை. இன்னும் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்குது. ஒரு நாளைக்கு 50 ஏறுது, ஒரு நாளைக்கு 50 குறையுது, இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே தான் பொதுமக்களுடைய பாதுகாப்பு மற்றும் நலனை கருத்தில் கொண்டு 15/9/2021 வரை அனைத்து சமய விழாக்களை கொண்டாட கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இது விநாயகர் சதுர்த்திக்கும் பொருந்தும். பொது இடங்களில் விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட சமய விழாக்கள் கொண்டாட்டங்களுக்கு மட்டுமே கட்டுப்பாடுகள் தவிர, தனிநபர் பொறுத்த வரைக்கும் கொரோனா பாதிப்பு நெறிமுறைகளை பின்பற்றி தங்கள் இல்லங்களில் கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அரசு. ஆகவே இதையெல்லாம் மனசில் வச்சு தான் போட்டிருக்க தவிர யாரும் இதை வந்து தவறாக புரிஞ்சிக்க வேண்டாம். அதை ஒட்டி இன்னொரு அறிவிப்பையும் நான் இங்கே வெளியிட விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது மாநிலத்தில் மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வரக்கூடிய சுமார் 12,000 மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மழைக்காலங்களில் தொழில் செய்ய இயலாத நிலையில் அவர்களுக்கு நிவாரணமாக 5,000 ரூபாய் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இவர்களில் சுமார் 3,000 தொழிலாளர்கள் திருவிழா காலங்களில் விநாயகர் சிலைகளை செய்யும் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் கொரோனா நோய் தொற்றின் காரணமாக பொது இடங்களில் விழாக்களை கொண்டாட தடை விதிக்கப்பட்ட நிலையில் தங்களுடைய தொழிலை மேற்கொள்ள இயலாத நிலையில் அவருடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் கூட பாதிக்கப்பட்டிருக்கு. இதனையெல்லாம் இந்த அரசு கருத்தில் கொண்டு இந்த 3,000 தொழிலாளர்களுக்கு மழைக்கால பாதிப்பு நிவாரணத் தொகை போக கூடுதலாக மேலும் 5,000 ரூபாய் நிவாரணத் தொகை அளிக்கப்பட்டு மொத்தம் 10,000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதை பேரவைத் தலைவர் மூலமாக இந்த மன்றத்திற்கு தெரிவிக்க விரும்புகிறேன்.